அடுத்து வந்து வட்டி காசில் லாட்டரி காசில் ஹஜ்ஜு செய்தால் ஹஜ்ஜு ஏற்கப்படுமா? ஒருத்தர் தொழிலே வட்டி தான், அந்த வட்டியில் சம்பாதிக்கிற காசை வச்சுக்கிட்டு ஹஜ்ஜுக்கு போய் என்ன செய்கிறாரு, நன்மை அடைகிறதுக்காக ஹஜ்ஜுக்கு போகிறாரு, லாட்ரி வியாபாரம் பார்க்குறாரு, அதில் தான் அவர் பணம் காசு குவியுது, அந்த பணத்தை கொண்டே அவர் ஹஜ்ஜு செய்கிறார், இது ஏற்கப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது மதுஹபு கிதாபுகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதெல்லாம் ஏற்கப்படும், கூலி கிடைக்காது ஆனால் ஏற்கப்படும், கடமை நீங்கிரும்லாம் என்ன செய்கிறாங்க, வாய்க்கு வந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு எந்த ஒரு தலையிலும் இல்லை. மார்க்கத்து பிரகாரம் என்னென்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஐயுஹன்னாஸ் மக்களே, இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் வந்து தூய்மையானவன், அல்லாவே தூய்மையானவன், லா எக்பலு இல்லா தய்யிபன், தூய்மையானதை தவிர எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தூய்மைன்னா ஹலால், அல்லாஹ்வுடைய தூய்மைன்னு சொல்வது என்னது, ஹலாலை தான் சொல்கிறான். அப்போ ஹலாலானதை தவிர அல்லாஹ் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஓ இன்னல்லாஹ அமரல் மூமினீன, மூமின்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான், பிமா அமர்பிகில் முர்சலீன, ரசூல்மார்களுக்கு தூதர்களுக்கு என்ன கட்டளையிட்டானோ அதைத்தான் நல்லா கட்டளையிடுகிறான். தூதர்களுக்கு என்ன கட்டளையிட்டான் அதை ரசூல்ல அந்த வசனத்தை வாசித்து காட்டுறாங்க. யாயுகர் ருசுலு, தூதர்மார்களே, குழுமின தையீபாத், தூய்மையானவர்களை நீங்கள் உண்ணுங்கள், வாமலு சாலிகன், நல்லவற்றை செய்யுங்கள், இன்னை பிமா தாமலூன அலீம், நீங்கள் செய்வதை நான் அறிந்தவனாக இருக்கிறேன். அந்த வசனத்தையும் ஓதுறாங்க, இன்னொரு வசனத்தையும் ஓதுறாங்க, யாயுகுள்ளதின் ஆமனும், நம்பிக்கை கொண்டவர்களே, குழுமின் தொய்யபாத்தி மாறதற்கு நாம் உங்களுக்கு வணங்கிய ரிசுக்கு என்ன செய்யுங்க, தூய்மையானதை உண்ணுங்கள்னு சொல்லிட்டு, இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால அல்லாஹ் எதை ஒப்புக்கொள்ள மாட்டான், தூயவற்றை தவிர எதையும் ஒப்புக்கொள்ள மாட்டான். அப்போ ஹராமிலேருந்து செஞ்சு அப்படி ஒப்புக்கொள்வான், ஹஜ்ஜிக்கு வந்து பணம் தானே பிரதானமாக உள்ளது, அப்போ அந்த பணத்தை கொண்டே செலவழித்து ஹஜ்ஜி செஞ்சான் என்று சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு தெளிவான வார்த்தைகளை கொண்டே இந்த ஹதீஸ் இருக்கிறது. மேலும் ரசூலுல்லா அந்த ஹதீஸ் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க, சும்மா தக்கர அரஜுல, ஒரு மனிதனை பற்றி பிறகு ரசூலுல்லா குறிப்பிடுகிறார்கள், என்ன குறிப்பிடுறாருன்னா, யுத்துலு சஃபர அகுபர, பிரயாணத்தை நீண்ட ஒரு பிரயாணம் பண்ணி போகிறான், அசண்டா பரட்டையாக, பரட்டை தலை பரட்டையாக என்னங்கனலாம் போடலாம், பிரயாணத்தில் போயிட்டுருக்கிறான், அகுபர மூஞ்செல்லாம் புழுதி படிந்தவனாக போகிறான், போய் என்ன செய்கிறான்னா, எமுத்து எதைகி இலசமா, வானத்தை நோக்கி கைகளை உயர்த்துகிறான், யாரப்பி யாரப்பி என்று துவா செய்கிறான். செஞ்சால் பிரயாணத்தில் துவா ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா? சாதாரணமாக ஊரில் ஏற்றுக்கொள்வதை விட சஃபரில் இருக்கும்போது துவாக்கள் வந்து கூடுதலாக அங்கீகரிக்கப்படும். என்னட்டா, சஃபர் வந்து நம்மளை இறை நினைவை விட்டு மாற்றக்கூடியது, வெளியில் வெளி புழக்கங்கள் வரும்போது என்ன செய்ய மாட்டோம், வணக்க வழிபாடில் ஈடுபட மாட்டோம், அதுலேயும் ஒருத்தன் அல்லாஹ் நினச்சிக்கிட்டு துவா செஞ்சான்னு சொன்னால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் ரசூலுல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவன் வந்து நீண்ட பிரயாணம் மேற்கொள்கிறான், அந்த பிரயாணத்தில் அல்லாஹ் மறக்காமல் யாரப்பி யாரப்பி என்று செய்கிறான், ஆனால் ஓ மத்ராமுகு ஹராமுன், அவன் உண்ணுகிற உணவு ஹராமாக இருக்கிறது, ஓ மஷ்ரபுகு ஹராமுன், அவன் அருந்துகிற பானமும் ஹராமாக இருக்கிறது, ஓ மல்பசுகு ஹராமுன், அவன் அணிந்திருக்கிற ஆடை ஹராமாக இருக்கிறது, ஓ உதியபில் ஹராமி, ஹராமை கொண்டே தான் வளர்த்தெடுக்கப்பட்டு இருக்கிறான் அவன், அண்ணா யுஸ்தாபுல் இதாலிக்கு, இவனுக்கு எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும், எல்லாம் ஹராமும் உனக்கு எப்படி ஏற்றுக்கிறப்படும்னு கேட்குறாங்க. துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு வரேன், ஒன்று இபாதத்தை அப்படி ஏற்றுக்கொள்ளப்படும், எல்லாம் ஹராமான காசை கொண்டுட்டு நாங்கள் கேட்குற திருடி தர்மம் செஞ்சால் ஏற்றுக்கிறோன்னா, நீங்கள் போய் களவாண்டு வந்து அள்ளி அள்ளி வாரி வாரி வழங்குறீங்க, வாரி வாரி வழங்குற வள்ளன்னு பார்க்குவாங்களா, களவாணி பேர்னு பார்ப்பாங்களா? தர்மம் செய்கிறதா இருந்தால் அவங்க சொந்த காசுலேருந்து என்ன செய்யணும், ஏற்றுக்கணும். அப்போ எல்லாம் வந்து மோசடியான காலத்திலேருந்து என்ன செய்ய மாட்டான், சதக்காவை உலா சதக்கத்தன் மின் ஒலுவலின், மோசடியாக சம்பாதித்த பணத்திலேருந்து சதக்காவை ஏற்றுக்கிற மாட்டான், சதக்கா தானேன்னு பார்க்க மாட்டேங்கிறான், நாலு பேருக்கு சோறு தானே கொடுக்குறான்னு பார்க்க மாட்டேங்கிறான், அந்த காசு எப்படிப்பட்ட காசுன்னு நல்லா பார்க்குறான். அதனால மதுஹபுகளில் எல்லாம் என்ன எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால், எந்த மாதிரி காசில் செஞ்சாலும் ஹஜ்ஜு கூடும்னு எழுதி வச்சுட்டாங்க. கூலி கிடைக்காது ஆனால் கூடும், கூலி கிடைக்காதான் ஆனால் அது கூடும், ஏன் கூடும், ஹஜ்ஜு கடமை நிறைவேற்றுறாரு, காரியங்களெல்லாம் செஞ்சுட்டாரா இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸில் நமக்கு என்ன விளங்குது, அல்லாஹ் வந்து ஹலாலானதைத்தான் ஏற்றுக்கொள்வான், அப்படிங்கும்போது நீ ஹராமான காசை கொண்டு செஞ்சால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே நேரத்தில் ஒருத்தர் வட்டி வாங்கிட்டார், ஒரு லாட்ரி வாங்கி லாட்ரி செய்து சம்பாரிச்சிட்டார், சம்பாரிச்சுட்டு இவர் வந்து ஊரில் ஹாஜியார் பட்டத்துக்காக வேண்டி ஹஜ்ஜிக்கு போனார்னா இவர் திருந்த மாட்டார், போவார். சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், வட்டிலாம் வாங்கிட்டு தெரியாமல் தப்பு செஞ்சிட்டோம், இன்னுமே இந்த முசிபத்து நமக்கு வேணாம்,
அப்படின்னு திருந்தி விட்டு அவர் ஹஜ்ஜுக்கு போகிறாருன்னு வைங்க, அப்போல்லாம் ஏற்றுக்குருவான். ஏன் ஏற்றுக்குருவான்னு கேட்டால், ஃபயின் துபுத்தும் ஃபலக்கும் ரூஸ் அம்பாலிக்கும், நீங்கள் வட்டி வாங்கி சாப்பிட்டவர்கள் இன்றையோடு நான் வாங்க மாட்டேன்னு திருந்தி தௌபா செய்து கொண்டீர்களேயானால், இந்த வரவேண்டிய வட்டியெல்லாம் விட்டு கொடுத்து விட்டீர்களேயானால், இதுவரைக்கும் நீங்கள் சம்பாதிச்சது உங்களை சேர்ந்தது, அவல்லாஹு அம்மா சலஃப், முடிந்து போனது எல்லாம் மன்னித்து விட்டான் இருக்குது. அப்போ இந்த வட்டியிலே சம்பாதிச்ச ஒருத்தர், லாட்டிலே சம்பாதிச்ச ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மார்க்கம் தெரியாமல் இப்படி பண்ணி தொலைச்சி விட்டோமே. ஆனால் சில பேர் ஹஜ்ஜுக்கு வந்து இப்படி வழங்காமல் இப்படி திருந்தி போக மாட்டாங்க, ஹாஜியார் பட்டதுக்காக போவாங்க. வட்டி வட்டியில் தான் மூழ்கியிருப்பாங்க, லாட்ரி தொழில் தான் நடத்துவாங்க. அதே நேரத்தில் ஹாஜியார்னு போட்டால் ஒரு மரியாதை இருக்கும்ல சபையில், அதுக்காக வேண்டி போகிற ஆட்களுக்கு வந்து ஏற்றுக்கிற மாட்டான்ல. ஆனால் வட்டிலே சம்பாதிச்சு அது ஹராமான சம்பாத்தியத்தில் மூழ்கி போன ஒருத்தருக்கு வந்து இறை நினைவு வந்து ஆதீஸ்லாம் கேட்டு மார்க்க சொற்பொழிவெல்லாம் கேட்டு குர்ஆனை படித்து, ஆஹா நம்ம பெரிய தப்பு செஞ்சிட்டோமே, அல்லாஹ் தடுத்திருக்கிற ஒரு காரியத்தை செஞ்சிட்டோமே என்று உணர்ந்து அவர் என்ன செய்கிறாரு, இந்த மாதிரி வந்து அவர் திருந்தி கொண்டார்னு சொன்னால், அதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அஃபல்லாஹு அம்மா சலஃப், வட்டியை பற்றி சொல்லும்போது தான் இதை அந்த வசனம் வருது, வட்டி தடை செய்கிற அந்த வசனத்தில் தான் இந்த வாசகம் வருது. அஃபல்லாஹு அம்மா சலஃப், நடந்து முடிஞ்சதை அல்லாஹ் மன்னித்து விட்டான். பையின் துபுத்தும், நீங்கள் தௌபா செய்து கொண்டீர்களேயானால், பழக்கும் ரூ சம்பாலிக்கும், மூலதனத்தை நீங்கள் வாங்கி கொள்ளலாம், அதற்கு முந்தி நீங்கள் வாங்கின வட்டியை வந்து அல்லாஹ் வந்து மன்னிச்சுட்டான் அப்படி வருது. அதனால் நீங்கள் திருந்தி அல்லாஹ் வட்டி வாங்கி தொலைச்சிட்டேன், இன்னுமே நான் வாங்க ஏற எடுத்தும் பார்க்க மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கிறேன், இப்போ யாரெல்லாம் எனக்கு கரண்ட்டில் வட்டி தர வேண்டி இருக்கிறதோ அவங்கள்ட்டலாம் நான் சொல்லி அசலை மட்டும் வாங்கிக்கிறேன், வட்டியை தராதியன்னு நான் சொல்லிடுறேன் இப்படின்னு தௌபா செஞ்சிட்ட பிறகு அவர் ஹஜ்ஜு செய்தாரேயானால், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இப்போ ஹராம்னு வராது, தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட. அப்படி வேணா ஹஜ்ஜு செஞ்சால் செல்லுமே தவிர, இவர் அதிலே நீடித்து கொண்டவராக அதை செய்து கொண்டவராக போய் ஹஜ்ஜு செஞ்சார்னு சொன்னால், அது அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறது இது ஒரு விஷயம்.